உண்மையிலே இந்த நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வி பாதையிலே சரியான வகையாக கல்வி பாதையிலே கூடிய அளவு கவனம் செலுத்துறது தான் மாணவராகியவர்கள் தற்பொழுது செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம். என்றால் நாட்டில் ஏனைய விடயங்கள் மாணவருடைய கைவசம், அதுக்கான முடிவுகள் இல்லை. நாட்டை ஆட்சி செய்தவர்கள் தான் அந்த விடயங்களை முடிவெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே மாணவர்கள் தங்களுடைய கல்வியை சரியாக செய்வது மட்டும்தான் அவங்களால் செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம். உண்மையிலே இலங்கை எடுத்தீங்கள் என்று சொன்னால், இலங்கை ஒரே ஒரு நாடாக இருக்கும் உலகத்திலே தங்களுடைய நாட்டினுடைய சக குடிமக்கள், தங்களுடைய நாட்டினுடைய ஏனைய பிரஜைகள் கொல்லப்பட்ட பொழுது கொத்து கொத்தாக எங்களுடைய இலங்கையிலே இருக்கும் பிரஜைகள் அழிக்கப்பட்ட பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு வீதிகளிலே வெடிக்கொளுத்தி பால் சோறு சமைத்த மக்களும் இலங்கை மக்கள் தான். அதே போல தான் உலகத்திலே ஐஎம்எஃபினுடாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு ஒப்பந்தத்தை கண்டு அதுக்கு வெடிக்கொளுத்தி பால் சோறு சமைத்த மக்களும் இலங்கையில் இருக்கும் மக்கள் தான். அந்த அடிப்படையிலே இலங்கையிலே வாழும் மக்கள் மிகவும் சிறந்த ஒரு வித்தியாசமானவர்கள் தான் சொல்ல வேண்டும். தன்னுடைய சக பிரஜைகள் கொல்லப்பட்ட பொழுதும் பால் சோறு சமைக்கிறார்கள், வெடிக்கொளுத்துகிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தம் இலங்கைக்கு கடன் என்றதை தருவதற்கும் வெடிக்கொளுத்துகிற பிரஜைகளாக இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு ஒப்பந்தம் என்றது வந்து இலங்கைக்கு கிடைத்த ஏதோ ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது நாங்கள் பங்களாத் நிலையிலே இருக்கிறோம் என்றதை உறுதி செய்கிற விடயம்தான் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு ஒப்பந்தம். இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தத்தினூடாக இனி வரும் காலங்களில் செய்யக்கூடிய விடயம் நாங்கள் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் எங்களுடைய நாடு மாறி வருது. அதாவது பங்களாத் நிலையில் இருந்து நாங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு நாடு என்ற அளவுக்கு எங்களுடைய அந்தஸ்து மாறியிருக்கு. அப்போ இதை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இதை மிகவும் கவலையாகத்தான் பார்க்க வேண்டும். என்றால் நாங்கள் கடந்த 2 வருடங்களாக நாங்கள் கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரத்திலையும் சரி, அதனை அடுத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்த பொழுதும் சரி, சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தங்கள் அந்த எங்களுடைய டெட்ரி ஸ்ட்ரக்சரிங் எங்களுடைய கடன்களை நாங்கள் பரிசீலிக்கிறது போன்ற விடயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாரிய முதலீடுகளை இந்த நாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நாங்கள் சில வேலைத்திட்டங்களை ஆரம்பிப்போம், நாங்கள் அந்த வேலைத்திட்டங்களை நாங்கள் கைகோர்த்து நிற்போம் என்றெல்லாம் நாங்கள் 2 ஜனாதிபதிமார்க்கும் சொல்லியிருந்தோம். என்னென்று சொன்னால், சர்வதேச நாணய நிதியத்தினுடாக வரும் கடனை வைத்து கொண்டு மட்டும் கடன் வாங்கி நாங்கள் ஒரு நாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கலாம் என்று சொன்னால் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. நாங்கள் சொன்னபடியே முதலீடுகளை கொண்டு வருவதற்காக எங்களுடன் சேர்ந்து செயல்படுங்கள், தமிழருக்கான நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்குறதினூடாக எங்களுடைய அதிகார பகிர்வை நீங்கள் சரியான வகையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்துவதனூடாக நாங்கள் பாரிய முதலீடுகள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். இந்த முதலீடுகளை வைத்து நாங்கள் எங்களுடைய இலங்கை ரூபாயினுடைய இந்த பணவீக்கத்தை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும், இந்த நாட்டிலே பலருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் நாங்கள் பல ஆலோசனைகள் வழங்கியிருந்தாலும் கூட அதை எதையுமே செவியெடுக்காமல் தான் தோன்றிதனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்று காலையிலே கூட பார்த்தீங்களேன்னு சொன்னால் கச்சத்தீவிலே ஒரு புதிதாக ஒரு பௌத்த விஹாரை அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலையிலே பார்க்கும் இடங்களில் எல்லாம் பௌத்த விஹாரில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. முலத்தீவு மாவட்டத்திலே பார்க்கும் இடம் எல்லாம் விஹாரில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. எதிர்வரும் காலங்களிலே மட்டக்களப்பிலேயும் இதே நிலைமை தான் வரப்போகிறது. அப்போ ஒரு புறம் அரசாங்கம் வந்து நாட்டிலே சர்வதேச நாணய நிதி மூடாக பேசி நாங்கள் நாட்டை சுபிட்சமான பாதையிலே கொண்டு போகிறோம்னு சொல்கிறார்கள், இன்னொரு பக்கத்தால் பார்த்தால் நல்லினத்துக்கு முழுமையான மாறான செயல்பாடுகளை செய்து இந்த நாட்டுடைய தமிழ் மக்களை புறக்கணிக்கும் செயல்பாடு, தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் செய்கிறார்கள். இன்று காலையிலே பார்த்திருந்தேன், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் சவுத் ஆப்ரிக்கா நாட்டிலே அப்பொழுது இருந்த நெல்சன் மண்டேலாவுடைய வலது கையாக இருந்த ஒருவருடன் சந்தித்து பேசினதாகவும், தாங்கள் அதை ஒரு முன்னுதாரணமாக எடுக்கிறதாகவும், அந்த சவுத் ஆப்ரிக்காவிலே நல்லிணக்கம் தொடர்பான விடயங்களை பார்த்து தான் சந்தோஷப்படுறதாகவும் தன்னுடைய ட்விட்டர் பதிவு ஒன்றை பார்த்திருந்தேன். உண்மையிலே கௌரவ் அலிசப்ரி அவர்கள் பார்க்க வேண்டும், எங்களுடைய நாட்டுக்குள்ளே இலங்கைக்குள்ளே அவர் வெளியுற அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, அவர் வந்து நீதி அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, இந்த நாட்டுக்குள்ளே ஒரு நல்லிணக்கத்துக்கு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் வருவதற்கான முழுமையான எதிரான ஒரு ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சேவுடைய சட்டத்தரணியாக இருந்து கொண்டவர் இந்த நாட்டுக்குள்ளே தமிழ் மக்களுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கான எங்களுடைய அதிகாரங்களை இல்லாமல் செய்யும் வகையாக எங்களுடைய அடையாளங்களை இல்லாமல் செய்யும் வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்தவருடைய அமைச்சராக இருந்த அலிசப்ரி அவர்கள் இன்று ஒரு ரெட்ட வேடத்தை போட்டு சவுத் ஆப்பிரிக்காவிலே இருந்து ஏதோ ஒன்றை சொல்கிறார்,
இதே சப்ரியோகம் இலங்கைக்கு வந்த அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவிலே கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து முடிந்தால் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இந்த எங்களுடைய ஏனைய சமூகங்கள் ஏனைய மதங்களை கொண்டு திணிக்கிறதை நிறுத்தட்டு முடிந்தால் முதல் ஆரம்ப கட்டமாக செய்ய மாட்டார்கள். அவ்வாறாக இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தத்தை கண்டு வடிகொளுத்தியவர்கள், அதை பார்த்து சந்தோஷப்பட்டு பால் சோறு செய்தவர்கள் எல்லாம் இதே போல தான் 2020 கோட்டாபய ராஜபக்சே வந்த பொழுதும் பால் சோறும் செய்தார்கள், வடி கொளுத்தினார்கள். அதே மக்கள் தான் மீண்டும் அவர்களை விரட்டி அடித்தார்கள். இதே போல தான் வெறுமனே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தத்தினூடாக அந்த அவர்கள் சொல்லும் விடயங்களை நடைமுறைப்படுத்துறதினூடாக மட்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்ற செய்தியை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பாரிய முதலீடுகளை குணந்தால் மட்டும்தான் இந்த நாட்டு மக்களுக்கு எதிர்காலத்தில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழல் அமையும் என்ற செய்தியை தான் சொல்ல விரும்புகிறேன். தவிர இல்லாவிட்டால் சர்வதேச நாணயத்தினுடைய ஒப்பந்தத்தை நான் விமர்சிக்கவில்லை. அதே போல் இன்னொரு விடயம், நான் 2 முதல் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மிக வேடிக்கையாக இருந்தது. இவர்களெல்லாம் மக்கள் தலைவர்கள் என்று வைத்திருக்கிறார் என்று பார்த்தாலே சிரிப்பாக இருக்கின்றது, நகைச்சுவையாக இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தை ஒப்பந்தம் கைசாத்ததுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கார் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வை இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தத்துக்குள்ளே உள்ளடக்க வேண்டும் என்று. இவர்களெல்லாம் தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக வேடிக்கையான, இதை பார்த்தால் கவலையாக இருந்தது. சர்வதேச நாணய நிதியத்துடன் நாங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் நாங்கள் பேசிய பொழுது இனப்பிரச்சினைக்கான தீர்வு இவ்வாறாக உள்நாட்டுக்குள்ளே இருக்கும் விடயங்கள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் எந்த ஒரு நிபந்தனையும் முன்வைக்காதுன்றது ஆணித்தனமாக எழுத்து மூலமே தந்திருக்கிறார்கள். அதெல்லாம் சரி சரி தெரியாமல் தான் சொல்கிறார்களா இருந்தால் கூட தற்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தம் செய்தா பிறகு இவ்வாறான நிபந்தனைகளை உள்ளடக்க வேண்டும் என்று சொல்வது மிகவும் ஒரு வேடிக்கையான விடயம் என்றதையும் சொல்ல வேண்டும்.